அப்புறம் வந்துட்டு அந்த காஞ்ச மிளகான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அதில் வந்துட்டு நீ வந்து பெரிய ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு எப்படி சொல்றது, அப்படி ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு ஃபீமேல் அந்த மாதிரி நடிப்பாங்களா எங்களுக்குலாம் தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், நாலாம் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நடிச்சிருந்துருக்கவே மாட்டேன். நீ அந்த இடத்துல அந்த மேக்கப் போட்டு அந்த இதில் வந்து நீ ஃபீமேலாக நின்று அந்த இடத்துல நீ நடிக்கிறப்போ, ஸோ உன்னோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், உன்னுடைய நடிப்பாக இருக்கட்டும், உன்னுடைய அந்த எப்படி சொல்கிறது அந்த அழுகையெல்லாம் பார்க்குறப்ப நான் அப்படியே மெர்சல் ஆகி போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு நடிப்புங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, உனக்கு அப்படியே நேச்சுரலாகவே வந்துடுச்சு. அது என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. உன்னுடைய வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்குறப்போ உன்னுடைய கமாண்ட் வருது இல்லை, அந்த கமாண்ட் வந்துட்டு ஸோ யாராவது ஒருத்தர் நல்ல விதமாக கமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து 10% வந்து கண்டிப்பாக பேட் கமாண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபீமேலாக நடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நானே எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நீ அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாடிதாங்க. ஸோ வந்துட்டு அந்த பேட் கமாண்டை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ வந்து நல்ல கமாண்டை மட்டுமே உன்னுடைய மைண்டில் ஏற்றிட்டு, ஸோ நீ சிறப்பாக நடிக்கணும் சரிங்களா. ஏன்னா வந்து தப்பு சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் நல்லது சொல்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. அது நம்ம கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தம்பிட மாட்டாங்க, கிடைக்கவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு நிறையா பேர் வந்துட்டு பொறாமைப்பட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர, நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க. பண்ணணும் ஸோ அதுவும் இல்லாமல் நீ நல்லா நடிக்கணும், நல்லா வரணும். ஸோ ஆக்டிங்கில் வந்து நீ பெரிய லெவலுக்கு வரணும். உன்னோட பேட் கமாண்டை பற்றி நீ என்றைக்குமே எப்போவுமே வந்துட்டு நான் மனசு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணவே பண்ணாத. ஸோ ஒரு கமாண்ட் நல்ல கமாண்ட் வந்தால் அதை நினச்சி நீ பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கணும் சரியா. பேட் கமாண்டை வந்து எப்போவுமே தூர தூக்கி போட்டுட்டு ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கணும். நீ மேலும் மேலும் ஆக்டிங் ஃபீல்டில் வந்து நிறையா நடிக்கணும், நிறையா வந்துட்டு இருக்கணும். நீ ஆல்ரெடி நிறையா நடிச்சிட்ருக்கேன், நான் அவனை நிறையா பார்த்தேன் நான் சரியா. அந்த மாதிரி நீ வந்துட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நடிச்சுட்டு நம்ம பெரிய நம்மளுடைய லெவல் வந்து வேறு லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கணும். நம்ம வந்து இந்த பேட் கமாண்டையோ இல்லை மற்றவங்க தப்பாக பேசுவாங்களோ அந்த மாதிரி நம்மளை ஐயோ நாலு பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க மாட்டாங்க, நம்மளை வந்து கெட்டதாக சொல்லிடுவாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதை வந்து நீ எடுத்துக்கவே எடுத்துக்காத. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து நம்மளுடைய திறமையை நம்மளுடைய கலையை வளர்க்கணும் சரியா. நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம், வளர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்மளை பார்த்து பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் இப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் தாங்க. ஸோ வா பயணிக்கலாம்.